ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ். என் பேர் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் இப்போ கரண்ட்டாக வந்து வார்லீக் போயிட்டுருக்கு. அந்த வார்லீக்கில் இப்போ நம்ம ஃபோர்த் வார் கரண்ட்டாக போயிட்டுருக்கு. அதில் நம்ம லைவ் அட்டாக் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் பேஸ் பார்க்கல. நம்ம அப்போ பேஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம கிளான்லேயும் பர்ஃபார்மன்ஸ் இப்போ நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. 30 நடாக்ஸில் 32 ஸ்டார் வாங்கியிருக்காங்க. ஓகே தான், நம்ம போன வாரம் வந்து படு பயங்கரமாக தோத்துறோம். சொன்ன மாதிரி அது ரொம்ப டஃப்பான கிளான் தான். வெறும் 37 ஸ்டார் தான் எடுத்தோம். அவங்களும் எக்ஸ்ட்ரா 20 ஸ்டார் எடுத்திருக்காங்க. 58 ஸ்டார் எடுத்திருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த கிளான் கிட்ட இது வரைக்கும் அதிகமான ஸ்டார் எடுத்தது நம்ம மட்டும் தான். எல்லாரும் 23, 31 எடுத்திருக்காங்க. நம்ம மட்டும் தான் அந்த கிளான் கிட்ட 37 ஸ்டார்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம ஃபோர்த் வார் லைவ் அட்டாக் பண்ணணும். இப்போ நம்ம சீசனில் எந்த பொசிஷனில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷனில் இருக்கோம். அதுவும் பிரச்சனை இல்லை, ஏன்னா 225 செகண்டில் இருக்கவன் 226 தான் இருக்கான். மேக்ஸிமம் 1st பொசிஷன் வந்து வரது கஷ்டம், ஏன்னா நம்மளை ஜெயிச்ச கிளான் தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. செகண்டில் இருக்க கிளான் நம்ம அடிச்சுட்டு செகண்ட் பொசிஷனை மெயின்டைன் பண்ண பார்க்கணும். நம்ம செகண்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் அதுலேயே நின்ட்டோன்னா நம்ம கிறிஸ்டல் லீக் 2லேருந்து கிறிஸ்டல் லீக் 1க்கு ப்ரொமோட் ஆகிடும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இன்னொரு வீடியோவில், என்னோட கிளான் வார் லீக் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒரு வீடியோவில். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே காட்டு தரேன், பார்த்துங்க. அதில் என்னென்ன யார் யார் எப்படி எப்படி, அதாவது எந்த பொசிஷன்லேருந்தால் நம்ம அடுத்த லீக்கு முன்னேறும், எந்த பொசிஷன்லேருந்தால் நம்ம டீ ப்ரொமோட் ஆகும் எல்லாம் சொல்லியிருப்போம். அப்புறம் கிளான் வார் லீக்கோட ப்ரொசீஜர், கிளான் வார்லீக் எப்படி இப்போ சேரணும், எல்லாமே அந்த வீடியோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துங்க. சரி, ஓகே. அதாவது சிம்பிளாக என்ன, நம்ம 1st 2 top 2 கிளான்ஸ் வந்து அடுத்த கிளான் அடுத்த லீக்கு ப்ரொமோட் ஆகிடும். பாட்டமில் இருக்க 2 கிளான் வந்து டிமோட் ஆகிடும். அதான் இதோட மேக்ஸிமம் கான்செப்டே. ஓகே, இப்போ நம்மளோட ஆப்போனன்ட் பேஸ் நம்ம பார்க்கலாம். செகண்ட் பேஸில் 1 ஸ்டார் தான் வச்சுருக்காரு. நமக்கு டவுன் ஹால் 12 தான், பரவாயில்ல. என்னடா பேசுது, வித்தியாசமான ஒரு பேஸாக இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பேஸை பார்த்ததில்லை. 2 ஏர் ஸ்வீப்பரை இந்த சைடு வச்சுருக்கேன், ஏர் அட்டாக் பண்ணலாம். ஆனால் ஏர் அட்டாக் எப்பவுமே நம்ப முடியாது. அப்புறம் 1 ஸ்டாரோடு போக வேண்டியதாக இருக்கும். ஓகே, பிளான் பண்ணலாம். என்ன பிளான்னா டவுன் ஹால் பக்கமாக, இங்கே வேறு கேசல் வேறு சென்டரை தூக்கி வச்சுக்கிறேன், அது ஒரு கடுப்பு தான். இந்த சைடு குயினாக இருக்கலன்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு சிங்கிள் இன்ஃபோர்னு வச்சுக்கிறோம். ஓகே, நம்ம அப்படி வேண்டாம். இந்த சைடு நம்ம குயின் இறக்கி ஃபனல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபனல் பண்ணிவிட்டு இந்த சைடு சீச் பராக்கி இறக்கிடலாம். அது இந்த கோல்டு மைன் இருக்க சைடுக்காக இங்கே உள்ள பில்டிங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிவிட்டு நம்ம மற்ற எல்லா ட்ரூப்ஸையும் விட்டு இந்த லெஃப்ட் சைட்லேருந்து, என்னோடய ஃபேவரட்டான லெஃப்ட் சைடு அட்டாக்கர் தான் நான், லெஃப்ட் சைட்லேருந்து மற்ற ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் இறக்கி விடலாம். நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் போவோம், அப்போ தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வெளியே வரும். மேக்ஸிமம் நம்ம குயினும் அதே பக்கமே போகிறதுனால ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை குயின் அடித்தா நல்லாயிருக்கும், அப்படின்னா கஷ்டம்தான். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான். மற்றபடி பெருசாலாம் பிளான் இல்லை இந்த பேஸ்க்கு. ஓகே, அட்டாக்கை ப்ரொசீட் பண்ணிடலாம். ஜம்ப்பை எங்கே போடலாம், இந்த வாழை தாண்டத்துக்கு போட்டுக்கலாம், இல்லை இங்கே ஏதாவது வாழை தாண்டத்துக்கு யூஸ் ஆகும். போகிற போக்கில் போடுவோம் ஜம்ப்பை, என்ன பண்ணுறது வேறு. ஓகே, லைவ் அட்டாக் போயிடலாம். இப்போ எல்லா ட்ரூப்ஸும் கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்குது, பிரச்சனை எதுவும் இல்லை. ஓகே, அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, குயினை வழக்கம் போல் இந்த சைடு இறக்கி ஃபனல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு இந்த சைடு டவுட்டாகவே இருக்குது, நிறைய ட்ராப்ஸ் எதனா வச்சுருப்பான்ற மாதிரி. ஓகே, அந்த சைட் சீச் பராக்கு இறக்கிடலாம். ஓகே, ஓரளவு குயின் எல்லாம் ஃபனல் பண்ணிகிட்ருக்கு. அந்த சைடு சீச் பராக்கு வந்து ட்ரூப்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்தராக நம்ம அட்டாக்கை ப்ரொசீட் பண்ணிடலாம்.
இப்போ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப்ஸ் தான் பிரச்சனை. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப்ஸ் வந்தாச்சு, அப்படியே அதை ஃப்ரீஸ் போட்டு அப்படியே நம்ம அழகாக வார்டனபிலிட்டி ஆன் பண்ணிடலாம். கமான், அங்கே உள்ள எல்லா ட்ரூப்ஸும் சாகணும். பாய்சனை கரெக்டாக தான் போட்டோம் நம்ம. ஓகே, ஒரே ஒரு ஈட்ராக் இருக்குது, வேறு நிறைய ஹெல்த்தோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஈட்ராக் சீக்கிரம் செத்து தொலை. இந்த மாதிரி தான் கிரவுண்ட் அட்டாக் பண்ண சொல்ல இந்த ஈட்ராக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப் தப்பிச்சதால இப்போ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஷிட், நான் விசார்டு இறக்கலையா? விசார்டு இறக்கிருந்தா வச்சு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரூப்ஸ் அடிக்க யூஸ் ஆகியிருக்கும். இந்த ஒரு ஈட்ராக் நின்று நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணிடுச்சு. ஈஸியாக 3 ஸ்டார் வாங்கிடலாமே. இந்த இட்டி ஸ்மாஷில் இது ஒரு கடுப்பு, நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை ஒழுங்காக பார்த்து அடிக்கலைன்னா ஏதாவது நின்றோம். ஒரு பாய்சன் ஸ்பெல் வந்து கண்டிப்பாக ஈட்ராகை காலி பண்ணல. பார்த்தீங்கன்னா அந்த விசார்ட் தான் கடைசியாக அந்த ஈட்ராகை முடிச்சுது. ஓகே, இது ஒரு மொக்க அட்டாக் தான், சொதப்பிட்டோம் இந்த வாரிலையும். இன்னும் வெறும் 2 ஸ்டாராக வந்துது. போன வாரம் தான் 3 ஸ்டார் அடித்தோம், இந்த வாரில் 2 ஸ்டார் தான் வந்தது. அந்த ஈட்ராக் வந்து நிக்கல்னா ஈஸியாக 3 ஸ்டார் வாங்கியிருக்கலாம். ஒரு ரீப்ளே பார்ப்போம் என்ன நம்ம சொதப்பியிருக்கோன்னு. எப்பவுமே உங்கள் அட்டாக் ஒரு 4-5 வாட்டி பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நீங்கள் அடுத்த வாட்டி நீங்கள் அட்டாக் பண்ண சொல்ல அதே ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. குயின் வந்து இந்த சைடு ரைட் சைடுக்காக போயிடுச்சு, அது உள்ளே வரும்னு நான் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமயமே நம்ம விசார்ட்ஸ் இறக்கிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ட்ரூப்பும் இல்லை. இது எல்லாமே வார்டனும் அவ்வளோ பயங்கரமாக டேமேஜ் பண்ண மாட்டான், ஏன்னா அவன் டேமேஜ் அதிகம், ஆனால் வந்து ஸ்லோவாக அட்டாக் பண்ணுறதுனால வார்டனும் கம்மியாக தான் அடிப்பான். நமக்கு ட்ரூப்ஸ் நிறைய இருக்குது. நம்ம பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா விசார்டு ஒரு 4 பின்னாடி இறக்கி விட்டுடலாம், ஏர் அட்டாக்கு எதுவுமே இல்லை. அதனால் என்ன ஆச்சு, நம்ம அழகாக ஃப்ரீஸ் பண்ணி அங்கே பாய்சன் ஸ்பெல்லில் போட்டோம். ஆனாலும் பாய்சன் வந்து முழு ஈட்ராகோட ஹெல்த்தை குறைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக குறைக்காது. அதனால் அந்த ஈட்ராக் வந்து நின்று நம்மளை கடுப்பேற்றிருச்சு. ஈட்ராக் ஹெல்த் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது அப்படி. அப்புறம் எப்படி இந்த ஈட்ராகே நம்மளோட எல்லா ட்ரூப்ஸையும் அடித்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணிடுச்சு, அதான் பிரச்சனை. இங்கே மேக்ஸிமம் வந்து அது பின்னாடி கொஞ்சம் விசார்ட்ஸ் போட்டிருந்தால் ஓரளவுக்கு அட்டாக் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான பேஸாக இருக்குது, இங்கே அவ்வளோ பெரிய பிளானும் பண்ண வரல. பேசாமல் ஹாக்ரைட் வச்சு அட்டாக் பண்ணிடலாம். அதுவும் கடுப்பு தான், ஏன்னா ஹாக்ரைட் வச்சு நான் அட்டாக் பண்ணால் ஃபஸ்ட்டே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை காலி பண்ண பார்ப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே உள்ளே இருக்குது. பாருங்கள், இந்த ஈட்ராக் தான் நம்மளை கடுப்பேற்றிருச்சு. சரி விடுங்க, அட்டாக் சொதப்பினாலும் பரவாயில்ல, ஒரு 2 ஸ்டார் நம்மளால் முடிச்சு அதை அடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லைவ் வார் அட்டாக்ஸ் அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கைட்ஸ்லாம் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.